விசித்திரமான விஷாலமான சிறிய பெரிய எத்தனையோ விதமான படைப்பினங்களை அல்லாஹ் படைச்சிக்கிறேன் அன்பாந்தவர்களை கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு நாளைக்கு இந்த உலகத்தில் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் பேர் மரணம் அடைகிறாங்க இதில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் பேர்கள் காஃபிர்கள் மற்ற முப்பதாயிரம் பேர்கள் முஸ்லீம்கள் இது இல்லாமல் எத்தனை ஜின்கள் எத்தனை பறவைகள் எத்தனை மீன்கள் எத்தனை மலக்குமார்கள் எத்தனை புழுக்கள் இப்போ நாங்கள் கையை பார்த்தோம் என்றால் ஒன்றும் விளங்காது மைக்ரோஸ்கோப் வச்சு என்றால் என்ன விளங்கும் கிருமிகள் விளங்கும் அப்ப எத்தனை கிருமிகள் ஒரு நாளைக்கு மரணம் அடைகின்றது அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே இவை அனைத்துடைய உயிர்களை கைப்பற்றக்கூடிய பொறுப்பை அல்லாஹக்கு சுபஹான இஸ்ராயில் அலை இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே இஸ்ரா இல் அலை இஸ்லாம் இவர்கள் மனித ரூபத்திலும் வருவாங்க எப்ப மூசா அலை இஸ்லாம் கண்ணத்துக்கு அடிச்சாங்களோ அதிலிருந்து மனித ரூபத்தில் வருவது கிடையாது இந்த இஸ்ராயில் அலை இஸ்லாம் இவங்களோட சுய ரூபம் இவங்களோட சைஸ் எப்படி தெரியுமா அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே இஸ்ராயில் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹாக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் ரெக்கை கொடுத்திருந்தான் பிஹாட்டு அவங்க ஒரு பிஹாட்டுவ ஒரு விங்ஸ விரிச்சாங்களா ஏழு வானம் தாண்டி போயிடும் அவங்க இன்னொரு சிறக இன்னொரு ரெக்கையை விரிச்சாங்களன்டா ஏழு பூமி தாண்டி போயிடும் இந்த உலகம் ஏழு வானங்கள் அண்ட சராசரங்கள் இவை அனைத்தும் இஸ்ராயில் அலை இஸ்லாம் அவர்களுக்கு முன்னால எங்களுக்கு முன்னால வைக்கப்படக்கூடிய சாப்பாடு பிங்கான போல சாப்பாடு பிள்ளேட்ட போல எங்களுக்கு முன்னால ஒரு சாப்பாடு பிங்கான வச்சு என்ன செய்வோம் கோழிய தின்போம் பருப்பை தின்பம் களியாவை தின்பம் இதே தான் இஸ்ராயில் அலை இஸ்லாம் அவர்களுக்கு முன்னால இந்த உலகம் அண்ட சராசரங்கள் எங்களுக்கு முன்னால வைக்கப்படக்கூடிய சாப்பாடு பிங்கால போல எங்களோட மௌத்துடைய டைம் வந்து விட்டா பிற்படுத்தப்படவும் மாட்டாது முற்படுத்தப்படவும் மாட்டாது அவங்க புறக்கி எடுப்பாங்க அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே ஸ்ரீதேவிகளே இந்த உலகம் எங்களை ஏமாத்துது நாங்க எல்லாரும் ஏமாந்து கொண்டிருக்கிறோம் அப்ப எங்கட மௌத்துடைய நாள் எப்ப வரும் யாருக்கும் செல்ல முடியாது அது எந்த நிலையில வரும் செல்ல முடியாது எந்த இடத்துல வரும் செல்ல முடியாது அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே இந்த மௌத்து இந்த மௌத்து டைம் வந்து விட்டா பிற்படுத்தப்படவும் மாட்டாது முற்படுத்தப்படவும் மாட்டாது அவங்க பிறக்கே எடுப்பாங்க ஆனா சதகாவின் மூலமாக துவாவின் மூலமாக அல்லாஹ் கலா கதிரை மாத்துறான் இப்ப கலா கதிரைக்கு தானே கலா கதிர் ரெண்டு வகை கலா கதிர் ரெண்டு வகை அதாவது கலா கதிர் வந்து ஈமானின் ஆறாவது அம்சம் வல் கதிரி மினல்லாஹி தாலா நல்லது கெட்டது அனைத்தும் அல்லாஹின் மூலமாகத்தான் நிகழும் இப்ப சரி நல்லது கெட்டது அனைத்தும் அல்லாஹின் மூலமா நிகழும் அப்ப ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் ஹராம் செய்கிறான் ஜினா செய்கிறான் கெட்ட வேலைகள் செய்கிறான் ஏன் அல்லாஹ் அவனை நரகத்துல போடணும் அல்லாஹ் நாட பெய்தானே அவன் பாவனை செய்தான் அல்லாஹ் தானே அவன் ஜினா செய்தான் அல்லா பெய்தானே அவன் ஹராமான விடயங்களை செய்தான் ஏன் அப்ப அல்லாஹ் அவனை நரகத்துல போட வேண்டும் நல்லது கெட்டது அனைத்தும் அல்லாவின் மூலமா தானே நிகழும் அப்ப ஏன் அல்லாஹ் அவனை நரகத்துல போட வேண்டும் இப்போ கேள்வி நியாயமா இல்லையா அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே இந்த கலா கதிர் ரெண்டு வகை கலா கதிர் ரெண்டு வகை முதலாவது கலா கதிர் முபுரம் கலா கதிர் முபுரம் என்ன என்ன அல்லாஹ் அதை மாத்தவே மாட்டான் எழுதப்பட்டது நடந்தே தீரும் அல்லாஹ் அதனை மாத்தவே மாட்டான் எழுதப்பட்டது நடந்தே தீரும் இப்போ உதாரணத்துக்கு இப்ப எங்களுக்கு அல்லாட்ட கேட்க முடியாது யார்லா சூரியனை உதிக்க வைக்காதே இரவு பகலை உண்டாக்காதே ஹயாமத்தை உண்டாக்காதே ஈசா அலே இஸ்லாம் அவர்களை கயாமத்துல வர வைக்காதே இப்படி கேட்க முடியுமா எங்களை மௌத்தாக்காதே இப்படி கேட்க முடியுமா இது முடியாது இது முபுறம் இது எழுதப்பட்டது நடந்தே தீரும் மஹதி அலே இஸ்லாம் அவர்களை வர வைக்காதே அப்படி எங்களை கேட்க முடியாது அல்லாஹ் நாடினது எழுதப்பட்டது இது நடந்தே தீரும் இதுதான் கலா கதிர் முப்ர இன்னொன்று இருக்கு கலா கதிர் மு அல்லாஹ் கலா கதிர் மு அல்லாஹ் ஒன்றோடு ஒன்று அல்லாஹ் கொழுகி வைத்திருக்கிறார் இதை செய்தால் நன்மை கிடைக்கும் இதை செய்தால் பாவம் கிடைக்கும் இதை செய்தால் வாழ்நாள் நீடிக்கப்படும் சதக்கா கொடுத்தால் பலாய் முசிபத்துகள் நீங்கும் அல்லாட கோபம் தனியும் இது கலா கதர் முல்லக் ஒன்றோட ஒண்ட கொழுகி வச்சிருக்கிறார் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே அவ செலவங்க இந்த கலா கதருடைய விடயங்கள்ல கருத்து வேற்றுமை கொள்றாங்க அவ கலா கதர் ரெண்டு வகை ஒன்று ஒன்று முபுரம் இந்த முபுரத்தை மாற்றவே மாட்டான் மொல்ல அல்லா மாத்துவான் துவாவை கொண்டு சதக்காக்களை கொண்டு நல்ல விடயங்களை கொண்டு எல்லாம் மாத்துவான் இப்ப சல்லல்லாஹு சல்லாஹூ அலைவசம் அவர்கள் கூட மூணு துவா கேட்டாங்க மூணு முதலாவது கேட்டாங்க யார்லா ஏண்ட முழு உம்மத்தையும் ஏண்ட முழு சமுதாயத்தையும் அனர்த்தங்களை கொண்டு அழிக்காதே அப்படி என்றா சுனாமிகளை கொண்டோ காற்றுகளை கொண்டோ பயங்கரமான பூகளை கொண்டோ அழிக்காதே இப்ப ஒரு சில இடங்கள் அழியப்படு அழிக்கப்படும் ஆனா முழுமையாக அல்லாஹ் அழிக்க மாட்டான் அப்படி அழிஞ்சாத இந்த துவாவ அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் இதுல இரண்டாவது துவா கிடையா அல்லா ஏன்னா முழு உம்மத்து மக்களையும் மக்களுடைய உருவத்தை நீ மாத்தாதே நாயாகவோ பண்டியாகவோ குரங்காவோ நீ மாத்தாதே அல்லாஹ் இதற்கும் விடையளித்தான் அப்போ ஒரு சிலர் மாறுவாங்க ஆனா முழு உம்மத்தும் மாற மாட்டாங்க அல்லாஹ் இதுக்கு விடையளித்தான் இதனாதுவா கேட்டான் யா அல்லா என்ற முழு உம்மத்தையும் சண்டை சச்சரவில்லாத ஒற்றுமையான வாழ்க்கை கொடு எப்படி சண்டை சச்சரவில்லாத ஒற்றுமையான வாழ்க்கை கொடு அல்லா இதற்கு விடையளிக்கல அல்ல இதற்கு அளிக்கல அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குறையிலே இந்த ஒற்றுமை இந்த ஒற்றுமை அவங்க பார்த்து கேட்டாங்க என்ன அருமை சஹாபாக்களே உங்களுக்கு தொழுகையை விட சிறந்த கட்டுத்தரட்டுமா நோம்பு பிடிப்பதை விட சிறந்த கட்டுத்தரட்டுமா சதக்கா கொடுப்பதை விட சிறந்த கட்டுத்தரட்டுமா சஹாபாக்கள் ஆசையோடும் ஆர்வத்தோடும் கேட்டாங்க யார் ரசூர் அல்லா சல்லாஹூ அலை வஸ்லம் அவர்களே படிச்சு தாருங்கள் கற்று தாருங்கள் இப்ப தொழுகை எவ்வளவு பிரியாமல் ஒரு மனிதன் தொழாவிட்டால் அவரை முஸ்லீம்கள மைய வாடியில் அடக்க முடியாது ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு காஃபிருக்கும் உள்ள வித்தியாசமே தொழுக இப்ப ஒரு வேட்டனாய் இருக்கின்றது தொழாத மனிதனும் இருக்கின்றான் இந்த நாய்க்கும் தண்ணீர் தாகம் தொலாத மனிதனுக்கும் தண்ணீர் தாகம் தண்ணி கொஞ்சம் தான் இருக்கின்றது கொஞ்சம் தண்ணி தான் இருக்கின்றது இஸ்லாம் என்ன கூறுது நாய்க்கு தண்ணிய கூடு தொழாதவங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது தொழாதவங்களோட உடம்பு முஸ்லீம் மைய வாடி அளக்க கூடாது அன்பாந்தவர்களே ஃபெக்கோடைய உலமாக்கல் நாலு இமாம்கள்ல மூணு பேர் கூறுறாங்க ஒரு வலி ஒரு வாலிபன் ஒரு பொடியனுக்கு வயசு வந்து அவன் தொழவில்லை என்றால் அவனை கொலை செய்ய வேண்டும் அவனை வெட்டி கொலை செய்ய வேண்டும் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்கு அது மட்டுமா தொழாதவர்களுடைய பார்வை கூட பெரும் முசீபத்து எந்த அளவு கண்டா ஒரு முறை ஒரு சஹாபி வந்து சொன்னாங்க யார் ரசூலா சல்லல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்களே எனக்கு கஷ்டம் எனக்கு வறுமை எனக்கு பஞ்சம் சென்னாங்க ரசூல் சல்ல அல்லாஹூ அலே அவங்க அந்த சஹாபிக்கு நீங்க பயத்து உங்களோட வீட்டுக்கு ஒரு நிலப்படவ போடுங்க உங்களோட வீட்டு வாசலுக்கு ஒரு கேட்டன் போடுங்க இப்ப அவரு கேட்டன் போட்டாரு நிலப்படவ போட்டாரு போட்ட பின்னால இந்த சஹாபிக்கு பறக்கத்து கொட்டூ கொட்டுன்னு கொட்டியது இப்ப அந்த சஹாபி வந்து கேட்டாங்க யா ரசூல் அல்லாஹ் சல்லல்லாஹூ அலே இஸ்லாம் அவர்களே நீங்க போட நிலப்படவ போட சொன்னீங்க கேட்டுன்னு போட சொன்னீங்க நான் போட்டேன் இப்ப எனக்கு பரக்கத்து கொட்டோ கொட்டுன்னு கொட்டியது என்ன காரணம் நீங்க ஏன் திரை போட சென்னீங்க சென்னாங்க ரசோல்லாஹி சல்லாஹூ அலையம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சென்னாங்க உங்களோட வீட்டுக்கு முன்னால ஒரு தொழாத மனிதன் போறாரு அவருடைய பார்வை அவங்க வீட்டுக்குள்ள படுவது அவருடைய பார்வை வீட்டுக்குள்ள படுவது அந்த பார்வையின் தான் உங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை முசீபத்தாக மாறியது நீங்க எப்ப கேட்டு திரப்போட்டீங்களோ அதிலிருந்து உங்களுக்கு பரக்கத்து ஆரம்பிக்கப்பட்டது அப்ப பார்வையே பெரும் முசீபத் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே யாரு தொழாம இருப்பாங்களோ யாரு தொழுகிய பொடுபோக்காக கழிப்பாங்களோ இவர்களை விட்டும் ஆறு பாக்கியங்கள் கலட்டப்படும் ஆறு பாக்கியங்கள் கலட்டப்படும் முதலாவது என்ன ரிசுக்கில் பறக்கத்து இருக்கவே இருக்காது சிலவங்க லட்சக்கணக்கு கோடி கணக்கு சம்பரித்தாலும் அது அவங்களுக்கு போதாது அவங்களோட தேவை நிறைவேற்ற போதாது ஏன் பறக்கத்து இல்லை சிலவங்க சின்ன சம்பளம் எடுக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு பறக்கத்து நாங்கள் தொழாம எவ்வளோ தன் சம்பரித்தாலும் அதில் பறக்கத்து இருக்கவே இருக்காது பறக்கத்து கலட்டப்படும் ரெண்டாவது என்ன தொழாத மக்களுடைய முகத்திலிருந்து அல்லாஹ் நூர் பிரகாட்சத்தை கலட்டுவான் என்ன ஒரு மனிதன் தொழாம ஒரு மனிதன் தொழாம எவ்வளோ தான் நோன்பு பிடிச்சாலும் ஹஜ் தான் ஹஜ்ஜு செய்தாலும் சதக்காக்களை வாரி வழங்கினாலும் எவ்வளவு தான் பெரிய பள்ளியை கட்டி கொடுத்தாலும் அவருடைய எந்த அமலுக்கும் நன்மை கொடுக்கப்பட மாட்டாது எந்த அமலுக்கும் நன்மை கொடுக்கப்பட மாட்டாது இப்ப ஓட்ட கிளாஸில் கீழால ஓட்டிது தண்ணி ஊத்தம் என்ன செய்யும் எல்லாம் கீழே தான் வடியும் அதே தான் தொழாம எவ்வளோ தன் அமல் செய்தாலும் எந்த அமலுக்கும் நன்மை கொடுக்கப்பட மாட்டான் இது மூணாவது வாக்கியம் நாலாவது பாக்கியம் என்ன தெரியுமா ஒரு மனிதன் தொழாம எவ்வளோ தான் துவா கேட்டாலும் காபத்துள்ளாட பொடவே பிடிச்சு கொண்டு அழுந்து அழுந்து துவா கேட்டாலும் இருபத்தேலாம் ஆண்டைக்கு அழுந்து அழுந்து அல்லாஹ் செய்ய மாட்டான் இது பாக்கியம் அஞ்சாவது பாக்கியம் கலட்டப்படும் தெரியுமா சாலிஹான மக்களுடைய துவால இந்த தொலாத மனிதர்களுக்கு பங்கே கிடையாது இது அஞ்சாவது பாக்கியம் கலட்டப்படும் ஆறாவது பாக்கியம் என்ன தெரியுமா ஈமான் கலட்டி ஈமான் இழந்த நிலையில அவருக்கு மௌத்து வரும் ஈமான் கலட்டப்படாம யாரு அன்பாந்தவர்களே அவ தொழுகை எவ்வளவு பிரியாமல் கேட்டாங்க சல்லாஹூ அலே வலம் அவர்கள் தொழுகையை விட சிறந்தாமல கற்றுத்தரட்டுமா மீண்டும் கேட்டாங்க நோம்பு பிடிப்பதை விட சிறந்தாமல கட்டுத்தரட்டுமா நோம்பு எவ்வளோ பிரியாமல் யாரு அல்லாஹுக்காண்டி ஒரு நோம்பு நோட்பாங்களோ அவங்கட முகத்தை அல்லாஹ் நரகத்தை விட்டு எழுவது ஆண்டு தூரமாக்குவான் அது மட்டுமா அவனோட எல்லா பாவத்தை மன்னிப்பான் அது மட்டுமா அல்லாஹ் கூறுகிறான் அசௌமுலி நோன்பு எனக்குரியது அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன் அப்ப நோம்புக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பது இருந்தா மத்தாமலே யாரு கூலி கொடுப்பது ஜக்காத் யார் கூலி கொடுப்பது ஹஜ்ஜுக்கு யார் கூலி கொடுப்பது தொழுகைக்கு யாரு கூலி கொடுப்பது எல்லா அமல்களுக்கும் அல்லா தான் கூலி கொடுக்கிறான் ஏன் அல்லா இப்படி சொன்னான் வான அஜிசி நோம்பு எனக்குரியது இதற்கு நான் தான் கூலி கொடுக்கிறேன் அல்லா ஏன் இப்படி சொன்னான் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே இந்த நோன்பு வந்து ரகசியமான அமல் இப்ப நாங்க சத்தக்கா கொடுத்தோம்டா அது எங்களுக்கு தெரியும் அல்லாவுக்கு தெரியும் நாங்க யாரு கொடுக்குறோமோ அவங்களுக்கு தெரியும் இப்ப நாங்க தொழுந்தா விளங்கும் அதே போல ஹஜ்ஜுக்கு போனால் மற்றவங்க மக்கள் காணுவாங்க ஆனால் நோன்பு மட்டும் அது அல்லாஹுக்கும் எங்களுக்கும் மட்டும் தான் தெரியும் அப்போ அப்படியாப்பட்ட நோன்பை விட சிறந்தாமல் கற்றுத் தரட்டுமான் கேட்டாங்க மீண்டும் கேட்டாங்க தொழுகை விட சிறந்தாமல் நோன்பு பிடிப்பதை விட சிறந்தாமல் சதக்கா கொடுப்பதை விட சிறந்தாமல் சதக்கா எவ்வளவு பிரியாமல் இந்த சதக்கா அல்லாட கோபத்தை தணிக்கும் கெட்ட மூத்திலிருந்து பாதுகாக்கும் கலா கதிரமாத்தும் என்ன வாழ்நாள் அதிகரிக்கப்படும் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரிய ஒரு மனிதன் ஒரு சாப்பாடு பாசல் சதக்கா கொடுத்த காரணத்தினால அல்லாஹாக்கு தாலா அவருடைய வாழ்நாள நாற்பது வருஷம் அதிகரிச்சான் எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா ஒரு முறை சுலைமான் நபி அலி இஸ்லாம் அவட காலத்துல சுலைமான் நபி அலை இஸ்லாம் அவர்களும் இஸ்ராயில் அலை இஸ்லாம் அவர்களும் பேசிக்கொண்டிருந்தாங்க கதைத்து கொண்டிருந்தாங்க இந்த டைம்ல ஒரு மனுஷன் முன்னால போறாரு நடந்து கொண்டு போறாரு அந்த போற மனிதனை காட்டி இஸ்ராயில் அலே இஸ்லாம் அவங்க சொன்னாங்க இதோ மையத்து போகுது இதோ ஜனாதா போகுது அப்ப சுலைமன் நபி அலே இஸ்லாம் கேட்டாங்க ஆச்சரியமாக கேட்டாங்க ஏன் அவரை காட்டி மையத்தின் சொன்னீங்க அவர் ஹயாத்தோடு தானே போறாரு உயிரோடு தானே போறாரு அப்போ இஸ்ராயில் அலே இஸ்லாமா சொன்னாங்க இந்த போகிற மனிதன் இன்னொரு நாள் தான் வாழ்வார் வண்டே தான் வாழ்வார் தவசை கடந்தது மாதங்கள் கடந்தது வருஷங்கள் கடந்தது சுலைமான் நபி அலை இஸ்லாம் அவர்கள் ஒரு ஊருக்கு போறாங்க அந்த ஊர்ல இஸ்ராயில் அலை இஸ்லாம் அவர்கள் யாரை காட்டி மையத்தின் சொன்னாங்களோ அதே மனிதனை எத்தனையோ வருஷங்களை பின்னால காண்டாங்க மீண்டும் ஒரு நாள் இஸ்ராஹில் அலே இஸ்லாம் அவங்கள பார்த்து சுலைமான் நபி அலை இஸ்லாம் கேட்டாங்க இஸ்ரால் அலை இஸ்லாம் அவர்களே நீங்க ஒரு மனுஷனை காட்டி மையத்தின் ஜனாதான் சென்னீங்களே அதே மனிதனை நான் எத்தனையோ வருஷங்களை பின்னால கண்டேன் அது அந்த மனிதனா அல்லது வேற யாராவதா சென்னாங்க இஸ்ராயில் அலை இஸ்லாம் அவர்கள் அது அந்த மனிதனே தான் அந்த மனிதன் என்ன செய்தார் தெரியுமா அவர் வீட்டுக்கு போகும் பொழுது ஒரு சாப்பாடு பாசல் வாங்கி கொண்டு போனார் இந்த சாப்பாடு பாசல ரெண்டு நாளா பசியில இந்த ஒரு மனிதனுக்கு அதை சதக்கா கொடுத்துட்டார் அந்த பசியாளி இந்த சாப்பாடு உண்டு விட்டு திண்டு விட்டு இவருக்காக வேண்டி துவாவும் செய்தார் அப்ப இங்க சதக்கா மடங்குது துவா மடங்குது எந்த அளவு கண்ட அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுக்கு சுபகானா அந்த சதக்கா கொடுத்த மனிதனுடைய வாழ்நாள நாற்பது வருஷம் சின்ன பாவம் கூட இல்லாம அல்லா அதிகரிச்சான் அப்ப சதக்கா எவ்வளோ பிரியாமல் அப்ப ரசூல் சல்ல அல்லாஹு அலையவஸ்லம் அவர்கள் சஹாபாக்களை அருமை சஹாபாக்களே உங்களுக்கு தொழுகையை விட சிறந்த கட்டுத்தட்டுமா நோம்பு பிடிப்பதை விட சிறந்தாமல கட்டுத்தட்டுமா சதகா கொடுப்பதை விட சிறந்த கற்றுத்தட்டுமா சஹாபாக்கள் ஆசையோடும் ஆர்வத்தோடும் சொன்னாங்க யார் ரசூல் அல்லாஹ் சல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்களே படிச்சு தாருங்கள் கற்று தாருங்கள் அது என்னாமல் அது என்ன செயல் சென்னாங்க ரசூல் லாஹி சல்லாஹூ அலி அவர்கள் நீங்க ஒற்றுமையாக வாழுங்கள் ஒற்றுமையை பரத்துங்கள் இதுதான் ஒற்றுமையாக வாழுங்கள் ஒற்றுமையை பரத்துங்கள் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரிய நாங்க ஒத்தரோடு கோச்சு கொண்டு நாங்க ஒத்தரோடு கோவோம் ஒத்தரோடு கோச்சு கொண்டு எவ்வளோ தான் அமல் செய்தாலும் எவ்வளோ தான் துவா கேட்டாலும் எவ்வளவு தான் சுஜூது செய்தாலும் எவ்வளவு தான் சதக்கா கொடுத்தாலும் எந்த அமலையும் அல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஹதீஸ்ல வருகின்றது யார் ரெண்டு பேரு மூணு நாளைக்கு மேலால பேசாம கதைக்காம வாழ்ந்து அவங்க ரெண்டு பேரும் மௌத்தா போனா மரணம் அடைந்தா அந்த ரெண்டு பேரும் நரகம் பேய்த்துடுவாங்க இப்ப நாங்க பாக்குறோம் நான தம்பி கோவம் மாமி மருமகள் கோவம் எங்கு பார்த்தாலும் இந்த மாமி மருமகள் பிரச்சனை மச்சா மச்சான் கோவம் மாமா மருமகன் கோவம் அன்பாந்தவர்களே செலவங்க அஞ்சு வருஷம் கோவம் பத்து வருஷம் கோவம் பதினஞ்சு வருஷம் அப்ப பதினஞ்சு வருஷமா அல்லாஹ் அவங்க ரெண்டு பேருடைய எந்த அமலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அன்பாந்தவர்களே சென்னாங்க ரசூலுல்லாஹி சல்லு மன்குன்னு யாருக்கிட்ட மூன்று நல்ல குணம் இருக்குமோ யாருக்கிட்ட மூன்று நல்ல விடயங்கள் இருக்குமோ இவங்கட கபருடைய அனைத்து கட்டங்களும் லேசுபடுத்தப்படும் அனைத்து கட்டங்களும் லேசுபடுத்தப்படும் கேள்வி கணக்கு இழகுபடுத்தப்படும் அது மட்டுமா அல்லாட ரஹமத்தை கொண்டு சுவர்க்கம் கிடைச்சே ஆகும் லேசான விஷயம் மூணு ஆனா செய்தான் செய்ய விட மாட்டான் செய்தான் செய்ய விட மாட்டான் அது என்ன விடயங்கள் முதலாவது சில் மண் கத்தாக் உங்களை வெட்டி நடக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில நீங்க ஒட்டி நடந்துக்கோங்க உங்களை பிரிந்து வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியில நீங்க சேர்ந்து நடங்குங்கோ ஷெய்த்தான் விட மாட்டான் ஷெயித்தான் செல்வான் உடைய ஈகோ டச் பண்ணுவான் ஷெயித்தான் செல்வான் நீ போகாதே வாப்பா அவன் வரும் மட்டும் நீ பா காத்து கொண்டுரி கடைசியில மூத்து வந்துடும் மூத்தானா ரெண்டு பேரும் நரகன் தான் போய்ட்டு வருவான் அப்ப உங்களை வெட்டி நடக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில ஒட்டி ஒட்டின்னு ரெண்டாவது ரெண்டாவடியா என்ன உங்களுக்கு மக்க அடிக்கிறாரு அடிக்கிறாருசுறாரு உங்களோட உள்ளத்தை உடைக்கிறாரு உங்களை பத்தி பலாய் கழுகிறாரு உங்களை ஏமாத்துறாரு உங்களுக்கு சரியான கஷ்டம் தராரு அணியா செய்கிறாரு இப்படி அணியாம் செய்யக்கூடிய மக்களை நீங்க காவணி மன்னிச்சு விடுங்க எதற்காக இப்ப நோம்பு அறுபதும் நோக்கலாம் தொழுக பத்து பக்தும் தொலரா ஆனா ஒருத்தர் கண்ணத்தை கடிச்சா மன்னிக்க மனசு செய்த விட மாட்டான் அவனுக்கு அடிச்சே தீரணும் அவனுக்கு பழியெடுத்தே தீரணும் இதுதான் விட மாட்டான் அப்ப நாங்க அவனை அனைத்து கட்டங்களும் நேசிப்படுத்தப்படும் இலகுபடுத்தப்படும் அல்லாட ரஹமத்தை கொண்டு சுவர்க்கம் கிடைக்கும் இது ரெண்டாவது விடயம் மூணாவது என்ன வகுத்தி மண் ஹரமக்க அவங்களுக்கு ஒருத்தர் ரெண்டுமே தாராரு இல்லை ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ணுறாரு இல்லை சின்ன உதவி கூட செய்கிறார் இல்லை ஹதிசி கோலோண்டு பேசி ஒரு ஃபோனை கூட தாராறு இல்லை ஒரு பைக்கை கூட தாராரு இல்லை சின்ன ஒரு ஹெல்ப் கூட பண்ணுறாரு இல்லை ஒரு கடன் கூட தாராறு இல்லை இப்படியான மக்களுக்கு நீங்க கொடுத்து உதவுங்க ஏன் தெரியுமா அல்லாஹுக்காண்டி கொடுத்து உதவுங்க ஏன் தெரியுமா அல்லாட ரஹமத்தை கொண்டு சுவர்க்கம் கிடைச்சே ஆகும் நிச்சயமாக கிடைச்சே ஆகும் கபருடைய அனைத்து கட்டங்களும் லேசப்படுத்தப்படும் அன்பாதவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுக்கு சுபஹானுக்கு மூணு சான்ஸ் கொடுத்திருக்கிறான் மூணு சான்ஸ் சந்தர்ப்பங்கள் ஒன்னாவது என்ன ஷைதான் கையாமத்து மட்டும் வாழுவான் அவனு மௌத்து கிடையாது கையாமத்து மட்டும் அவன் வாழுவான் ரெண்டாவது மியூசிக் இந்த மியூசிக்கை கொண்டு செய்தான் வழிகடுப்பேன் இப்போ எங்க பார்த்தாலும் ஓட்டில் மியூசிக் ரோட்ல மியூசிக் கல்யாண வீட்டில் வாகனங்களில் மியூசிக் நைட்ல படுக்கும் பொழுது காலில் போட்டுக்கொண்டு படுப்பாங்க குட்டிகளுக்கு மியூசிக் பாட்டுகள் பாடம் ஆனால் குரானில் ஒரு சூறா கூட ஒழுங்கா பாடம் இல்லை அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே இந்த மியூசிக் இந்த மியூசிக் எங்க உள்ளத்தில் நயவஞ்ச தன்மை உருவாக்கும் அல்லாஹ் குரான்ல கூறுகின்றான் நயவஞ்சர்கள் நரகத்தில் அடித்தட்ட அவங்களுக்கு யாரும் உதவியும் செய்ய மாட்டான் அப்ப இந்த மியூசுக்கு கொண்டு சைத்தான் வழிகெடுப்பான் மூணாவது அல்லா கொடுத்த சந்தர்ப்பம் என்ன தெரியுமா இந்த சைத்தான் மனித நாடி நரம்புல பூந்து மனுஷனை வழிகெடுப்பான் மனுஷனை ஹராம் செய்ய வைப்பான் மனுஷனை காஃபிராக்குவான் இந்த மனிதனை பிரிப்பான் குடும்பத்தை பிரிப்பான் உறவுகளை பிரிப்பான் நானை தம்பியை பிடிப்பான் கணவன் மனைவி பிரிப்பான் அப்ப என்ன தெரியுமா செய்துக்கு விருப்பமான தெரியுமா இந்த உறவுகளை பிரிப்பது குடும்பத்தை பிரிப்பது அப்ப நாங்க ஒத்தரோட கோச்சு கொண்டு எவ்வளோ தன் அமல் செய்தாலும் எந்த அமலையும் அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் இப்ப மேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு லைட்டை போட்டாவே இல்லை செய்யுமா ஃப்ரிட்ஜ போட்டாவே இல்ல செய்யுமா அவனை போட்டாவே இல்லை செய்யுமா இதே தான் நாங்க உறவுகளை பிரிஞ்சு போட்டு எவ்வளவு தான் அமல் செய்தாலுமோ எவ்வளவு தன் நோபு பிடிச்சாலுமோ எவ்வளோ தான் துவா கேட்டாலுமோ எந்த அமலையும் அல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதே நிலையில மூத்து வந்தா அல்லா பாதுகாக்கணும் போகக்கூடிய இடம் நரகமாகத்தான் மாறும் ஆஹா அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே யாரெல்லாம் பேசாம கதைக்காம பிரிந்து கோபத்தோடு வைரத்தோடு வைராக்கியத்தோடு குரோதத்தோடு வாழ்கிறீங்களோ அவங்க எல்லாரும் ஒன்று சேரணும் அல்லாஹுக்கு சுபான தலை இங்க எல்லோரையும் ஒன்று சேர்க்கணும்